டு சாந்தீஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன டிஷ்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னைக்கு தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தேவையான பொருள் தேங்காய், தக்காளி, உளுந்து, வரமிளகாய், பூண்டு, புளி, கொத்தமல்லி தழை. கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. இப்போது தேங்காயை மிக்சியில் போட்டு, துருவனை தேங்காய் வேணும், நான் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், உளுந்து, புளி, பூண்டு, வரமிளகா, தக்காளி, பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் நமக்கு தேங்காய் துருவியில் துருவது கஷ்டமாக இருக்கும், அதனால் இப்போ மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி திருவிக்கலாம். ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்க தக்காளி சட்னி அரைச்சாச்சு, அதைக்கி ஆற வச்சு இப்போ இந்த பச்சை கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதை கிணத்துல போட்டுருங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி கிணத்துல போட்டுருங்க. இப்போ இந்த சட்னி அது மேலே ஊற்றிடுங்க. கிணத்துல இப்படி போட்டு பச்சை கொத்தமல்லி தான் போடணும் கிணத்துல. இப்போ தாளிப்பு கொடுக்கணும். கடுகு, உளுந்து, தக்காளி சட்னி ரெடி. ட்ரை பண்ணிப்பாங்க, இட்லி தோசைக்கு சாப்பிட நல்லாயிருக்கும்.